எத்தனை வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு என் விளையாட்டு. நாங்க வந்து 40 தொகுதியிலையும் போட்டிடுறோம், 20 பெண்களை நிறுத்துறோம், 20 ஆண்கள், அத்தனை வேட்பாளர்களும் மிக தகுதியான பிள்ளைகளா வேட்பாளர்களா நிறுத்துவோம். மக்களுக்கு அருகில் சென்று சென்று ஒவ்வொரு தடவை நாங்க கற்பித்து சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னைக்கு என் மக்களுக்கு என் மேல நம்பிக்கை வருதோ, இந்த பிள்ளைகள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு தருவாங்க, அவ்வளவுதான். நீங்க எங்களோட மோத சொல்லுங்க, யாரையாவது தூய உள்ளத்தோடு வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு வந்து என்னை மோதி வென்று காட்ட சொல்லுங்க. வாக்குக்கு காசு கொடுக்கலைன்னா எனக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவைதான் என் மக்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவங்க வந்து செய்வோம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, வந்த போது ஏன் செய்யலைன்னு வாய முடிக்கிறாங்க. அதனால இது காசு, ஒரு வாக்குக்கு 2,000, 3,000, 5,000, 4,000 கொடுத்து பறிக்கிறத தவிர இவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? 1 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம், 1.5 கோடி தொண்டர்களை வைத்து அப்ப ஏன் கூட்டத்து காசு கொடுத்து குச்சி குவாட்டர் பேரி ஏன் கொடுக்குறீங்க? அப்புறம் ஏன் ஓட்டு காசு கொடுக்குறீங்க? 1.5 கோடி தொண்டை போட்டாலே வென்றலாமே. சும்மா பெருமைக்கு இப்ப எருமையை மேய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியதான். நாங்க கவலையே பண்ணல, நீங்க எனக்கா இவ்வளவு அக்கறைப்படுறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அது அப்படி இல்ல, இது ஒரு தனித்த பேராற்றலா நாங்க வரணும்னு நினைக்கிறோம். என் முன்னோர்கள் எனக்கு கற்பிச்சு கொடுத்த பாடம் எனக்கு அப்படியே அந்த தடம் இருக்கு. அப்படியே எங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்தபோது பெருத்த நம்பிக்கையா பார்க்கப்பட்டது, அவங்க இந்த கட்சியிலோட இணைஞ்சதுனால இன்னைக்கு வந்து அது விமர்சிக்கப்படுது. எங்க அண்ணன் திருமா அப்படிதான், அண்ணன் வைகோ அப்படிதான், இவங்க எல்லாரும் நம்பிக்கை வரும்போது மாற்றுன்னு சொல்றோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன், மாற்று எதில் இருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சிகள் இருந்து மாற்று அரசியல்? இந்த கட்சி இந்த கட்சிகளின் ஆட்சிகள் இருந்து தான் மாற்று தேவைப்படுது. அப்ப வந்தவங்க வந்தவங்க இவங்களோட சேர்ந்து அது மாற்றா இருக்கு, அது பெருத்த ஏமாற்றா இருக்கும். அந்த தவறை நான் செய்ய தயாரா இல்ல. ஏன்னா எங்க ஐயா மாப்போசி செஞ்சது, எங்க ஐயா சீப்பா ஆதித்தனார் செஞ்சது, அவங்க பேரங்க நாங்க செய்ய தயாரா இல்ல. தனிச்சுதான் போட்டி, போட்டா போடுங்க, போடலாம் போங்க, எனக்கு அதை பத்தி இல்ல. என்னோட வெற்றி தோல்வி என்னது இல்ல, மக்களோடது. அதான் அவங்க என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வாக்கு தரட்டும். நீங்க வேணா பாருங்க, நாங்க மெதுவா 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 வளர்ந்து வரோம். மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதான், ஏன்டா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிற, நம்பிக்கையோட முதல் படியில ஒரு அடி எடுத்து வைடான்னு வச்சுட்டு இருக்கோம், வருவோம். நான் அடுத்த தலைமுறைக்கு மரம் நட்டு வைக்கிறேன், யாரோ நட்டு வச்ச மரத்துல எனக்கு ஒரு பழம் விழும்னு பாத்துக்கிட்டு நான் இல்ல காத்துக்கிட்டு இல்ல.